இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. டேய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவ. என்னமோ பெருசா புளி அடிச்ச மாதிரியா பேசுறீங்க? டேய் உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நான் ஐ பிளடி சூட் சூட் நீ சுட்டாத பழம் போத்த வைக்க மாட்டேன். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு போத்தப்பு? இல்ல கல்யாண கல்யாணம் பேசுறாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இளையங்கைமா அலையற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே நாலு தெருவுக்கு போ, எல்ல நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பசிச்சாலும் புள்ளத்துக்கு அது தெரியுமில்ல? புளிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல போயிருந்தா மகனே தெரியும். புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூனு கேட்டிருக்கா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது கொண்டாங்க? அடேங்க அப்பா, இங்க வா. என்ன நாலடி ரெண்டுங்கல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுதான். ரெண்டுக்கு எதிரே போயிடுவா? அடிங்க ஏத்து பேசு பேசு ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூனு கேட்டிருக்கா? என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்களா? நான் எங்கிருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட்டிருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னைய அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிர் இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்கிறீங்க, கேக்காட்டால அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். சித்தப்பு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுமா? நான் பட்டாளத்துல பார்த்து இந்தி படம் இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு என்ன மியூசிக்கு! ஓ கையா ஓ கையா, ஓ மஞ்சி ஓ நெஞ்சி, ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா, எங்க ஐயா? சித்தப்பு சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறத லைட் இருக்கு, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா? என்ன அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம், இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்ப ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போங்க. ஓ கையா சைக்கிள் பாட்டியா? என்னைய சைக்கிள் லைட் இல்லாம வர? என்னைய சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வர, பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர. சைக்கிளே இல்லாம வரானா? ஆமா, நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா, வாங்கையா ஏட்டையா. ஐயா, அவனாவது சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு? தப்புதான் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதையா, பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் போங்க, எல்லாரும் மன கூடாம சாப்பிடுங்க, போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள என்ன சோத்துக்கு அவசரம்? எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏய் ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது பூசித்தப்பு? பெரிய நேரு பரம்பரை தயாளி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளி லங்க போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண பிடிச்சு? அதுக்கேண்ட மூஞ்சியில அச்சி தூப்புற? நல்லா இருந்த தலைமுடியை பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் பிளீச், இங்க கொஞ்சம் பிளீச்,
இங்க கொஞ்சம் ப்ளீச் பிச்சைக்காரன் எச்சி ஊத்து போற மாதிரி வெச்சிட்டு அலையறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க மொத்தத்துல என்ன அழகா இருக்குது உங்களுக்கு பிடிக்காதே இங்க பாரு முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத போய்டு போய்டு டேய் கேளுடா என்னடா இது ஏலே சாப்பாடு ஏன்டா இவனோ செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா எலவோடு சோறு போட மாட்டான் என்ன கேவல படுத்துற சொல்லே கேவல படுத்துற நீ அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியும்ங்களா காது நல்லா கேக்கும்ங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போய்டும்ங்களா ஆமாங்க அடிங்க அரட்ட அவசருக்கு போறந்தவங்களா இருங்கடா டேய் இல்லங்கடா டேய் கோப்பங்கோ தலைய எல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுங்க அச்சே பாப்பாலே இல்லங்கடா டேய் அண்ணாச்சே பாப்பாலே ஏய் எங்க நூர்க்கா சொல்லு அண்ணாச்சே பாப்பாலே என்னடா நொண்ணாச்சு பாப்பாலே ஏய் வண்டி எல்லா ஊருக்குள்ள ஒரு பையில பாப்பாளி பழம் வைக்க கூடாது ஒரு வீட்டிலே பாப்பாளி மரம் வைக்க கூடாது அப்படி வெச்சிட்டு சுட்டு போடுற சுட்டு சிட்டப்பு ஆறாத என்ன சிட்டப்பு சாப்பிட்டீங்களா இல்ல போயிரறா இல்ல சாப்பிடலன்னா அந்த பாப்பாளி பழத்தை சாப்பிடுங்க திங்க நீயும்டா பாப்பாளி பழம் கையில குத்தா வாடா புலிபாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறான்னு பார்த்து போலாம்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடஞ்சிட்டீங்க இத தொடறதுக்கெல்லாம் ஒரு व्यवस्था வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சிட்டப்பு என்ன பத்தி ஏதோ நாள் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமாடா இவர் பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா ஆமா நம்ம ஊர் கரும்பு கட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டுச்சு அது ஆட்ட அடிக்கிறதும் ஆட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா அதில்ல சித்தப்ப பாவம் எங்க அத்தா என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகுற நீ எங்க அத்தா நிர்மாத கற்பிணி வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா எங்க அத்தா தலை மேல பானை இருந்துச்சு எதுக்கு புளிய சுட்டு அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு வேட்டைய பாம்பு தண்ணி தெளிக்கும்ல ஓஹோ அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியலிங்க ஆடாடும் மனச தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புளிச்சதா நீ தான் கோத்தா வைத்துக்குள்ள இருந்தே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க அத சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புளி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புளிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலன்னா இல்ல இதுல இருந்து தோட்ட வெளிய வரல எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு புளி சுருண்டு விழுந்துருச்சு சத்தம் புலி குட்டி போட்டுச்சா இல்ல நான் பறந்துட்டேன் நீ அந்த இடத்துக்கு போறந்துட்டியா ஆமா ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க இப்படி பேய் மாதிரி பொறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்ன பாப்பாங்க அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க பின்ன பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சனியம் பொறந்துருச்சு இது எப்படி சாக அடிக்கலாம்னு பாத்துるபாங்க இந்த இடத்துல தான் புலிக்கு எனக்கு சென்டிமென்ட் வந்துச்சு புலி எனக்கு பால் குடிச்சு அன்னையில இருந்து எனக்கு புலி பாண்டின்னு பேரு ஆமா இவர் பெரிய ஐயப்பசாமி புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது டேய் படுவா இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சிட்டு அலையற இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா காட்றா புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை காட்டுக்கு பாரு ஏய் ஏய் எங்கடா மூச்சிரைக்க விடுற மேலத்தெருல புலி வந்திருக்கு அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன் ஆ மேலத்தெருல புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி முன் வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் ஜெய் ஜக்கம்மா வெற்றியோட வா சித்தப்பு திருவே காலியா கிடக்கு புலி பந்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க புலி என்னடா புலி ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார் சித்தப்பு ஒரு கண்டிஷன் தோலை நீங்க எடுத்துங்க புலி பல்ல எங்கட்ட கொடுத்துருங்க புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் அப்படியே பாரம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்ல வைக்க போறேன் எங்கடா புலி ஹே சீக்கிரம் ஹே சீக்கிரம் ஹே கம் ஆன் டேகர் கம் ஆன் டேகர் கம் ஆன் அது நாயே ஐயோ பூனை கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் நோ திஸ் சைடு எங்க போச்சு சித்தப்பு இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும் ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான் புலி நக்குனால நீ செத்து போயிடுவ உனக்கு புலி மாதிரி ஓடியாங்க ஓடியாங்க
புளியா இங்க ஒரு குழப்பு புளிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புளிய காட்டுறான்? வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புளிவா காட்டுற? தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ஏதோ இளமையாடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா.